नंबर सेवन, फाइंड ऑल पेयर ऑफ कंसेक्यूटिव और नेचुरल नंबर्स. कंसेक्यूटिव और नेचुरल नंबर्स ओके बोथ ऑफ विच आर लार्जर देन टेन. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டு பேர், பேர் மீன்ஸ் டூ, ரெண்டு கன்சிக்யூட்டிவ் ஆர் நம்பர்ஸ், ஆர் நம்பர்ஸாக ஃபைன் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு நம்பருமே என்னவாக இருக்கணும், லார்ஜர் தென் டென் அண்ட் தயர் சம் இஸ் லெஸ் தென் ஃபார்ட்டி. அந்த ரெண்டு ஆர் நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் எப்படி இருக்கணும், லெஸ் தென் ஃபார்ட்டியாக இருக்கணும். அப்போ அந்த டூ நம்பர்ஸோட பேர் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஐ டேக் த டூ கன்சிக்யூட்டிவ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ. எதனால் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ எடுக்கிறேன் அப்படின்னா, தே ஆர் கன்சிக்யூட்டிவ் ஆர் நேச்சுரல் நம்பர். இது இந்த ஆர்டை கட் பண்ணிவிட்டு கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஓகே வி நோ தட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர். இது எடுக்கும்போது கன்சிக்யூட்டிவ் அப்படிங்கும்போது அடுத்தடுத்த நம்பர், பட் அடுத்தடுத்த நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் அ ஆட் நம்பர். ஒன் இஸ் ஆட், அனதர் ஒன் இஸ் ஈவன். அனதர் ஒன் இஸ் ஆட், அனதர் ஒன் இஸ் ஈவன். அப்போ ஆட் ஈவன் ஆட் ஈவன் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி வரும் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸில். பட் அவங்க கேட்குறது கன்சிக்யூட்டிவ் ஆட். அப்போ ஒன் ஆஃப்டர் த்ரீ, த்ரீ ஆஃப்டர் ஃபைவ், ஃபைவ் ஆஃப்டர் செவன். ஓகே இந்த நம்பர்ஸுக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டூ. ஸோ த்ரீக்கு ஃபைவ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் டூ, செவனுக்கு ஃபைவ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் டூ. ஸோ ஃபஸ்ட் நம்பர் யூ டேக் எக்ஸ் மீன்ஸ் த அனதர் நம்பர் இஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ. இதுவே கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க, ஆட் அப்படிங்கிற வேர்டு கொடுக்கலைன்னா வி டேக் த டூ நம்பர்ஸ் எக்ஸ் அண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எடுத்துக்கலாம். எப்போது கன்சிக்யூட்டிவ், ஸோ கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒன், கன்சிக்யூட்டிவ் ஆட் அப்படின்னு சேர்ந்து வரும்போது வி டேக் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ. பிகாஸ் ரெண்டு கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்க்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, டூ. ஸோ ஃபஸ்ட் நம்பர் யூ டேக் எக்ஸ் மீன்ஸ் அனதர் நம்பர் இஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ. ஓகே அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஈச் ஆஃப் தெம் கிரேட்டர் தென் டென். ரெண்டு நம்பருமே டென்னை விட கிரேட்டராக இருக்கணும். தட் மீன்ஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் டென். எக்ஸ் டென்னை விட கிரேட்டர் இருந்தாலே எக்ஸ் ப்ளஸ் டூ கண்டிப்பாக டென்னை விட கிரேட்டராக இருக்கும். கிவன் தட் என்ன சொல்லியிருக்காங்க, சம் அதோட சம் வேல்யூ இஸ் லெஸ் தென் ஃபார்ட்டி. அந்த டூ நம்பர்ஸை நான் எடுத்திருக்க டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ, அது சம், சம் மீன்ஸ் அடிஷன். ஆட் பண்ணால் தட் வேல்யூ இஸ் லெஸ் தென் ஃபார்ட்டி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸ், திஸ் ப்ளஸ் டூ ஈக்குவேஷன் இருக்கும் மீன்ஸ் மைனஸ் டூ, ஃபார்ட்டி மைனஸ் டூ தேர்ட்டி எயிட். ஸோ வி நீட் எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் லெஸ் தென் தேர்ட்டி எயிட், மல்டிபிள் டூ ஈக்குவேஷன் இருக்கும் மீன்ஸ் டிவைட். லெட் மீ ப்ளேஸ் என்ன வரும், எக்ஸ் லெஸ் தென் தேர்ட்டி எயிட் டிவைடட் பை டூ, ஒன் டூ ஈஸ் டூ நைன்டீன் டைம்ஸ் ஆர் எயிட்டீன். ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் லெஸ் தென் நைன்டீன், x value less than 19. ஸோ நைன்டீனை விட கம்மியாக இருக்கிற ஆட் நம்பர்ஸ் எதெல்லாம், 19, 19க்கு முன்னாடி 17, 17க்கு முன்னாடி என்ன இருக்கும், 15, 15க்கு முன்னாடி 13, 13க்கு முன்னாடி 11, 11க்கு முன்னாடி 9. வி கெனாட் சூஸ் த 9 பிகாஸ் x value இஸ் கிரேட்டர் தென் 10னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா. அப்போது இந்த நம்பர்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகே இப்போ இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன பேர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னா, லெவன் தேர்ட்டீன், தேர்ட்டீன் ஃபிஃப்டீன், ஃபிஃப்டீன் செவன்டீன், செவன்டீன் நைன்டீன். ஓகேங்க சார், லெவனையும் ஃபிஃப்டீனையும் எடுத்துக்கலாமா, நாட் பாசிபிள். பிகாஸ் தே ஆர் செட் கன்சிக்யூட்டிவ் ஆன் நம்பர்ஸ், ரெண்டும் கன்சிக்யூட்டிவாக இருக்கணும். இதில் ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போ லெவனுக்கு அப்புறம் தேர்ட்டீன் தான் எடுக்கணும். லெவனையும் தேர்ட்டியும் ஒரு பேர், தேர்ட்டீனும் ஃபிஃப்டீனும் ஒரு பேர், ஃபிஃப்டீன் செவன்டீன் ஒரு பேர், செவன்டீன் நைன்டீன் இஸ் ஒன் பேர். தட்ஸ் ஆல். Therefore, possible pairs are 11, 13, 13, 15, 15, 17 and 17, 19.